வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பெண், நானும் ஒரு பெண். மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பது எப்படி? ஒரு ஆண் ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்து சாஸ்திர விதிகளின்படி மணந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவது இல்லறமாகும். ஒரு ஆண் தனக்கு தகுந்த மனைவியை தேர்ந்தெடுப்பது எப்படி? பெண் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருத்தல் வேண்டும். கணவனை விட 3 வயது குறைவானவளாக இருப்பது முக்கியம். பெண் நன்னடத்தையும் நிறைய உறவினர்களும் உடையவளாக இருக்கல் வேண்டும். அழகான தோற்றமும் கேசம் நகம் பற்கள் காதுகள் கண்கள் கணங்கள் ஆகியவற்றை உடல் அமைப்புக்கு பொருத்தும் விதத்திலும் ஆரோக்கியமான உடலும் அமைந்தவளாக இருப்பவளே ஏற்றவள். கண்ணுக்கும் மனதுக்கும் இன்பமூட்டும் எழில் மங்கையே கைப்பிடிக்க ஏற்றவள். இதை கவனித்து தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது. வீட்டுக்கு வரும் மனைவியார் கணவனின் குடும்பம் பெருமை அடைவதாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை ஆடவன் ஒருவனுக்கு மனம் செய்து கொடுக்கும் பொழுது யாரோ சொன்னார்கள் என்பதற்காகவும் பொறுப்பு விட்டது என்றோ அலட்சியமாக நடந்து கொண்டு விடக்கூடாது. மனவாழ்வில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்க வேண்டுமானால் மணந்து கொள்ளும் ஆண் பெண் இருவருடைய திருப்தியும் சம்மதம்தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். திருமண ஏற்பாடுகள். திருமண ஏற்பாடுகள் மணம் மதுனுடைய பெற்றோர் உறவினர் மற்றோர் இருதரப்பினரும் பொதுவான நண்பர்களாக செய்யப்பட வேண்டும். மணப்பெண் வீட்டாரிடம் செல்வாக்குள்ளவர்களே இதற்காக பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும். ஒரு ஆண் குறிப்பிட்ட பெண்ணை மணந்து கொள்ள விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்வோம். உறவினர்களும் பொது நண்பர்களும் சாமர்த்தியமாக நடக்க வேண்டும். பெண் வீட்டாரை அணுகி பிள்ளையின் குணாதிசயங்களை எல்லாம் லாவகமாக எடுத்து கூறுவதுடன் வேறு யாருக்கும் மனம் செய்து கொடுப்பதை விட தாங்கள் கூறும் பிள்ளைக்கு மனம் செய்து கொடுப்பதால் அவர்கள் வாழ்க்கை எந்த விதத்தில் மேன்மையடையும் என்பதையும் விளக்கி சொல்ல வேண்டும். நல்ல முறையில் ஆடை அணிந்து கொள்வது மிகவும் முக்கியம். கவர்ச்சியான பழக்கம் உள்ள ஆண்களையே பெண்கள் விரும்புகிறார்கள் என்பது மறந்துவிடக்கூடாது. அன்பு மலரும் அறிகுறிகள். அந்த பெண் தன்னை நேசிக்கிறாளா இல்லையா என்பதே அவளுடைய புறத்தோற்றம் நடவடிக்கைகள் ஆகியவற்றை கொண்டு ஆண் அறிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் ஆசையோடு வரும்பும் ஆண்களை காண பெண்கள் துடியாய் துடித்து போவார்கள். ஆனால் வெட்கத்தின் காரணமாக அதை வெளிப்படக்கூட மாறமாட்டார்கள். நாணமுள்ள ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதை பற்றி வெளிப்படையாக புலப்படுத்தும் முறையானது உடல் உறுப்புகளையும் மனதையும் பொறுத்ததாக இருக்கும். கலவை இன்பத்தை பெண்களும் அனுபவிப்பது மட்டுமின்றி அவர்கள் இதில் முக்கிய பங்கும் வகிக்கிறார்கள். ஆண் இல்லாமல் பெண்ணும் அல்லது பெண் இல்லாமல் ஆணும் இன்பம் துய்க்க முடியாதல்லவா? எனவே பெண்கள் அதை தெரிந்து கொள்வதில் தவறு என்று கூறுவது அர்த்தமில்லை. காம உணர்வானது பெண்களுக்கு உரிய பருவத்தில் தோன்றி இன்பம் துய்க்கும் முறையை அவர்கள் தெரிந்து கொள்ளவே செய்கிறார்கள். அதை சாஸ்திரபூர்வமாக அறிந்து கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? காம இன்பத்தை பெண்கள் அனுபவிக்க தடையேதும் இல்லாமல் இருக்கும் பொழுது முறையாக அதை பற்றி படிக்க தெரிந்து கொள்வது கூடாது என்பதிலே என்ன நியாயம் இருக்கிறது? பூரண இன்பம் பெற பெண்களும் காமசாஸ்திரத்தை கற்கவே வேண்டும். கலவை இன்பம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். எனினும் பருவ வயதாகும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதை அனுபவிக்கவே செய்கிறார்கள். உடற்சேர்க்கை என்ற அளவில் அதை அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்களே அன்றி அது பற்றிய சாஸ்திரபூர்வமான விதிகளை அறிந்தவர்களை விரல் விட்டு எண்ணிவிட முடியும். அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் உச்சரித்து வழிபடும் பக்தர்கள் இல்லையா? அதை போலவே இதுவும். அவர்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் மொழி சிறியாக கூட இருக்கலாம். ஆனால் அது முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளாததால் என்ன பயன் காண முடியும்? குதிரை யானை போன்ற மிருகங்கள் பழக்குவதற்கு என்று ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அதை அறிந்தவர்கள் வெகு சிலரே இருப்பார்கள். ஆனால் மிருக சாஸ்திரத்தை அறியாமலே அவற்றின் பழக்க திறமை உள்ளவர்களும் இருக்கவே செய்கிறார்கள். சாஸ்திரபூர்வமான அறிவு நிச்சயமாக சிறந்த பலன் அளிப்பதாகவே இருக்கும் என்பதை கூறவும் வேண்டுமோ? ஆகவே சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வதாவது கலவை இன்பத்தை அதிகரிக்கவே உதவும். இதை பெண்கள் முழுவதுமாக புரியாவிட்டால் ஒரு அளவாவது கற்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதை தெரிந்து கொள்ள வழி என்ன? அறியாத பெண்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான காமசாஸ்திரத்தை அறிந்து தோழிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதை அவர்கள் ரகசியமாக கற்றுத்தருவதுதான் நல்லது. காமசாஸ்திரத்தை பேச்சு பெறுவதற்கு ஒரு பெண் 64 கலைகளையும் அறிந்திருக்க வேண்டும். இக்கலைகள் அனைத்தையும் எல்லோரும் கற்றுக்கொள்வது என்பது இயலாமல் போகலாம். ஆயினும் முடிந்தவரை பயில்வது கடினமல்ல. 64 கலைகளிலும் பயிற்சியுடையவர்கள் காமக்கலையில் நிபுணத்துடன் அடைந்து முடியும். கற்றுத்தர தகுதியுடையவர்கள் யார்? பருவ பெண்களுக்கு காமசாஸ்திரத்தை கற்றுத்தர தகுதியும் யோக்கியதாம்சமும் உடையவர்கள் யார்?
எவரிடம் வேண்டுமானாலும் அதை கேட்டு தெரிந்து கொள்ள முடியாதல்லவா? இத்தகையவர்களிடமிருந்துதான் தெரிந்து கொள்ளலாம் என்று விதி இருக்கிறது. அம்மாதிரி கட்டுத்தருபவர்கள் கீழே குறிப்பிடவர்கள் ஒருவராக இருக்கலாம். முதலாவது தோழி, இவள் ஏற்கனவே மனமானவளாக இருக்க வேண்டும். இரண்டாவது எல்லா விஷயத்திலும் நம்பிக்கைக்கு தகுதியுடைய அந்தரங்க சிநேகிதி. மூன்றாவது தாயின் கூட பிறந்த சகோதரி, அதாவது சித்தி. இவர்களுக்கு பெண்ணின் வயதை விட மிக அதிகமாக இருக்கக்கூடாது, அநேகமாக சம வயதினராக இருப்பது ரொம்ப நல்லது. நான்காவது குடும்பத்தோடு நெருங்கி பழகி வயதான பணிப்பெண், வேலைக்காரி. ஐந்தாவது பெண்ணின் மூத்த சகோதரி. கற்றுத்தர வேண்டிய கலைகள் எவை? காமசாஸ்திர அறிவு முழுமையடையவும் கலவை இன்பத்தை குறைவில்லாமல் அனுபவிக்கவும் 64 கலைகளிலும் பயிற்சி இருத்தல் நலம் என்று முன்னே கூறினோம் அல்லவா? அந்த 64 கலைகளிலும் பின்வருமாறு. அலங்காரம், முகத்தின் ஒளியையும் மேனி அழகையும் அதிகரிக்க உதவும் சாதனங்கள், ஒப்பனைக்கலை. உடல், நகம், கேசம் ஆகியவற்றிற்கு வண்ணப்பூச்சு, திலகமிடுவது போன்று நிச்சய அலங்கரித்துக் கொள்ளும் முறைகள். கூந்தல் முடித்தல், விதவிதமான அலங்கார வகை, ஆடை அலங்காரம். உடை அணியும் வகை, அணியும் ஆடைகளுக்கு பொருத்தமான அணிகலன்களை தேர்ந்தெடுத்தல், கவர்ச்சிகரமாக அமையும்படி செய்ய பயிற்சி. இசை, நாட்டியம், சங்கீதம், வாத்தியங்களில் பயிற்சி, ஜலத்ரங்க வாசித்தல், நடிப்பு, நாட்டியம். பொது அறிவு, நல்ல குணமும் நடத்தையும், பல்வேறு மொழிகளில் பயிற்சி, விதவிதமான சொற்களை அறிந்திருத்தல், காவிய நடையில் பேசும் திறமை, படித்தல், காவியங்களை கவனம் செய்து ஒப்புவித்தல், கவிதை விமர்சனம், நாடகத்தை விமர்சனம் செய்யவும் கதைகளை விவரித்து கூறப்படும் வல்லமை பெறுதல், விடுபட்டு போன கவிதையின் அணியை பூர்த்தி செய்தல், இலக்கண முறைப்படி கவிதை ஏற்றுதல், கவிதை மூலம் கேள்வி கேட்டல், கவிதையிலே பதிலளித்தல், வார்த்தைகளின் அமைப்பை மாற்றி பேசும் திறமை. சாமுத்திரிகா லட்சணம், ஒருவனுடைய அங்க லட்சணமும் வெளி தோற்றமும் நடவடிக்கைகளை கொண்டு அவனுடைய குணத்தை அறிந்து கொள்ளுதல். வசீகரிக்கும் கலை, குடும்பக்கலை.